ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு முதல் தேவை ஆரோக்கியம்தான். ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளால எதையுமே அனுபவிக்க முடியாது. ஆரோக்கியமா வாழறதுக்கு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம செஞ்சே ஆகணும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் பாதத்துல தான் கனெக்ட் ஆகியிருக்கு. ஒரு செடி வளரணும்னா பூமிக்கு அடியில விதை போடுறோம். அந்த விதை முளைச்சு செடியாவோ கொடியாவோ வளர்ந்து பூ பூக்கிறது இல்லை காய் காய்க்கிறது. அது செழிப்பாக வளரணும்னா வேரில் தான் தண்ணி விடுறோம், உரம் போடுறோம். அந்த மாதிரி இந்த எஞ்சான் உடம்புக்கு நம்மளோட பாதம் தான் வேர். நம்ம பாதம் பூமியில் பதிய நடக்கிறச்சே எல்லா உறுப்புகளும் ஆக்டிவேட் ஆகுது. எல்லா உறுப்புகளோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் பாதத்தில் தான் இருக்குது. நம்ம பாதத்தில் நாம கொஞ்சம் அக்கறையா கவனம் செலுத்தினா வியாதிகள் வராது. என்னைக்கு காலில் 24 மணி நேரமும் செருப்பு போட ஆரம்பிச்சோமோ அப்பவே நம்ம உடம்பு வியாதிகளோட இருப்பிடம் ஆயிடுத்து. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது காலில் செருப்பு இல்லாமல் மண் தரையில் நடக்கணும். அப்போ காலில் கிடைக்கிற அழுத்தத்தினால ஒவ்வொரு உறுப்புக்கும் எனர்ஜி கிடைக்கிறது. அவ்வளவெல்லாம் வேண்டாங்க, நம்ம முடியோட வேர் கூட பாதத்தில் கனெக்ட் ஆகியிருக்கு. ஒரு சின்ன விஷயம், நம்ம பாதத்தில் ராத்திரி தூங்க போறச்சே தேங்காய் எண்ணெய் தடவி லேசாக ப்ரெஷர் கொடுத்து பாருங்க, முடி அழகாக வளரும். அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் குறைஞ்சு நிம்மதியான அமைதியான தூக்கம் வரும். புத்து மண்ணுக்கு நெகட்டிவிட்டியை போக்குற சக்தி இருக்கு, கல் உப்புக்கு நெகட்டிவிட்டியை போக்குற சக்தி இருக்கு. வாரத்தில் ஒரு நாள் உப்பு ஜலத்தில் பாதத்தை 1 மணி நேரம் நினைக்கலாம். நாட்டு மருந்து கடையில் புத்து மண்ணு கிடைக்கும். புத்து மண் கேன்சரையே குணப்படுத்தும்னு சொல்லுவா. அதை வாங்கி கொஞ்சம் தண்ணியில் குழைச்சி பாதத்தில் தடவி 1 மணி நேரம் ஊற வச்சு காலை அலம்பணும். உடம்பே ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். சிலருக்கு சுகர் அதிகமாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் பாகக்காயை சின்ன சின்னதாக நறுக்கி வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் அந்த தண்ணியில் பாதத்தை வச்சுருந்தா சுகர் கண்ட்ரோல் ஆகும். இது அந்த காலத்தில் பெரியவாள்லாம் செஞ்சா உண்மையாகவே அவளுக்கு இருந்த ஆரோக்கியத்தில் பாதி கூட இப்போ நமக்கு இல்லை. இதையெல்லாம் நாம்ளும் கடைப்பிடிச்சா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். புதுசாக வியாதியும் வராது, வந்த வியாதியும் படிப்படியாக குணமாயிடும். ஆயுள் நீடிக்கும், நிம்மதியாக வாழலாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.